இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் லைஃப்ல ஒரு மிராக்கிள் நடந்திருக்குங்க. ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். மிராக்கிள்னா நீங்க ஒன்றும் அப்படியே ரொம்ப எல்லாம் நினைச்சிட வேண்டாம். பட் இது மிராக்கிள் தான், எனக்கு மிராக்கிள் தான். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் நடந்துராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம்தான் எனக்கு நடந்திருக்கு. இது என்னால் நம்பவே முடியல. ஆக்சுவலாக நான் அதுக்குன்னு நினச்சி நான் அதை ட்ரை பண்ணவே இல்லை, பட் அது எனக்கு கிடச்சிருக்கு. என்னடா ரொம்ப பில்டப்பு, ஆஹா ஓஹோன்னெலாம் நினச்சிடாதீங்க. சிம்பிள் விஷயந்தான், எனக்கு ஹேர் வந்து புது ஹேர் வந்து, அதாவது பேபி ஹேர்னு சொல்லுவாங்களே, புது புது முடியெல்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் சிரிச்சிடுச்சே, இது என்னடா அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் எனக்கு இது ரொம்ப மிராக்கிள் தாங்க. ஏன்னா வந்து நினச்சி பாருங்கள், இப்போல்லாம் வந்து முடி வந்து கொட்டாமல் பார்த்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் எங்கேருந்து புது முடி வளர வைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. இப்போல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கே பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் வந்து ரொம்ப இருந்து அதனால் நிறைய கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, ஸ்டில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு புது ஹேர் வளருது, கொட்டுறது பெரிய விஷயம் இல்லைங்க. கொட்டினாலும் ஹேர் வளர்ந்தா போதும் நமக்கு. கொட்டுறது அது பாட்டு கொட்டினாலும் நமக்கு ஹேர் புதுமுடி வளருதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் எனக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலாக நான் அதை பண்ணணும்னு பண்ணலை, ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதை நான் ரியலைஸ் பண்ணதே ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் நான் அதை ரியலைஸே பண்ணேன். நான் ஆக்சுவலாக தலை சீவும் போது இப்படி நான் சைடு வாழ்க்கை எடுக்கும் போது தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் அதெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது என்ன சீக்ரெட் அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வீடியோஸை தவறாமல் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நானும் இப்படி தான், நான் வந்து உங்களை நான் எப்படி பார்க்குறேன்னா, நானும் இப்படி தான் நிறைய யூடியூப் பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருப்பேன். கண்டினியூஸாக 10-15 வீடு அவங்கள வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் சப்ஸ்கிரைபே பண்ணாமல். ஆக்சுவலாக அது தப்பு. நம்ம ஒருத்தவங்க ஒரு வீடியோ போடுறாங்க, நம்ம எதார்த்தமாக பார்க்கணும், அதுக்கப்புறமா அவங்க வீடியோ வர வர நம்ம பார்த்துட்டே இருக்கோம்னா நமக்கு ஏதோ அவங்க வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர்வம் இருக்கனால தான் போய் பார்க்குறோம். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, 15 வீடியோக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வீடியோவில் எனக்கு கிளிக் ஆகும், சரி சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருக்கலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோவில் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சு, என் சேனலில் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ ஒரு ஒரு 2 மந்த்ஸாகவே வந்து எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, அப்படியே எனக்கு வேர்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக வெயிட் லாஸ் பண்ணேன் இல்லைங்களா, ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது. நான் ஆக்சுவலாக வந்து ஹேருக்குன்னு தரக்கூடிய இந்த நியூட்ரிஷன்ஸை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது. நிறைய டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க வந்து சடனாக வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் வந்து யூஸ்வல் தான், கண்டிப்பாக இருக்கும். பட் எனக்கு ரொம்ப ஹெவியாக, எனக்கு சின்ன வயசில் வந்து இது வரைக்கும் அவ்வளோ ஹேர் ஃபால் எனக்கு ஆனதே இல்லை, அப்படியே வேர் வேறாக வரும். நான் அந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள், எவ்வளோ ஹேர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒரு ஸ்டேஜில், நான் ஆக்சுவலாக முடிக்கு வந்து அவ்வளோ கன்சர்ன் பர்சன் கிடையாது. நான் ஆக்சுவலாக முடியோ வளரணுமே, இவ்வளோ முடி வளரணுமே, அச்சோ முடி கொட்டுது அப்படின்னு ரொம்ப அப்படியே கன்சர்னாலாம் இருக்க மாட்டேன். முடி மேலெலாம் போகிற போக்கில் அப்படியே வளர்த்துறது தான் நான்லாம் அப்படி தான் இருந்தேன். பட்டு சரி, கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற ஸ்டேஜில் திடீர்னு அவ்வளோ முடி கொட்டுறத பார்த்தோன்னே மனசு லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் நிறைய அப்படி இப்படின்னு நிறைய ஹேர் பேக் ட்ரை பண்ணுவேன், நிறைய ஆயில் ட்ரை பண்ணுவேன், எல்லாமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா கூட திட்டுவாங்க, இவ்வளோத்தையும் மண்டையில் போட்டால் அப்புறம் முடி கொட்டாமல் என்ன பண்ணணும்னு திட்டுவாங்க. நான் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், பட் எனக்கு ஹேர் ஃபால் மட்டும் நிற்கவே இல்லை. அப்புறமா தான் புரிஞ்சுது, நான் அப்போனா இன்டேக் வந்து நான் ஏதோ தப்பு பண்ணுறேன், முடிக்கான நியூட்ரிஷன் வந்து நான் மிஸ் பண்ணுறேன். முடி மெயினாக வந்து அயன் கண்டென்ட் இருந்தால் தான் முடி வந்து நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட்டை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி எடுத்துக்க ஆரம்பித்தேன். எப்படின்னு சொல்லிக்கிங்கன்னா, நிறைய அந்த முதல்ல வந்து சாப்பாட்டில் கருவேப்பிலையெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். பட் இப்போலாம் ஒவ்வொரு கருவேப்பிலையும் பார்க்கும் போது அந்த ஹேர் ஃபால் தான் எனக்கு ஞாபகம் வருது, அப்படியே கொத்து கொத்தா வந்தது எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அதை நினச்சிக்கிட்டே நான் வந்து ஒரு கருவேப்பிலையை கூட மிஸ் பண்ணுறதில்ல, கருவேப்பிலையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன்.
இதெல்லாம் வந்து மித்துன்னு நினைக்காதீங்க. கருவேப்பிலை சாப்பிட்டா முடி வளருமானு, கண்டிப்பாக அது கண்டிப்பாக வந்து முடி வளர்கிறதுக்கான நியூட்ரிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கருவேப்பிலையில் இருக்குது. வளருதோ இல்லையோ அட்லீஸ்ட் ஸ்ட்ராங்காகும், கண்டிப்பாக ஹேர் ஸ்ட்ராங்காகும். நிறைய வந்து கலரிங் நல்ல ஒரு நேச்சுரல் கலர் பிளாக் கலர் கொடுக்கும் கருவேப்பிலை வந்து. ஸோ அதனால் நான் சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டேன். அதே மாதிரி அயன் கண்டென்ட்டுக்கு நான் வந்து டேட் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து உண்மையுமே ரொம்ப அப்படியே வருத்தத்தில் நான் இருந்தேன், ஐயோ ரொம்ப முடி கொட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் டேட் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இன்னொன்று நான் அவுடேக் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதை நான் பண்ணணும்னு பண்ணலை, அந்த சீக்ரெட் என்னன்னு நீங்களே பாருங்கள். ஸோ அந்த சீக்ரெட் என்னென்னா, ஸோ இந்த ஆயில் தான், இது வந்து ஒன்றும் இல்லைங்க, சாதாரண தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் எங்கள் அம்மா மிஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டுத்தையும். ப்ளஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேர்ஃபாலாக இருக்கனால நான் வந்து அப்படி இப்படி நான் ஆன்லைன் ஸ்டோரில் யூடியூப்பில் கூகுளில் அப்படி இப்படின்னு சர்ச் பண்ணி நானாக ஒரு கன்சென்ட்டுக்கு நானாக ஒரு முடிவுக்கு வந்து இந்த ஆயில் வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் ஆயில். எனக்கு தெரியல, மேபி இதுவும் யூஸ் பண்ணுறதுனால, ஏன்னா மேபி ஆனியன் அப்படிங்கிறது ரீக்ரோத்துக்கு தானே, அதனால எனக்கு முடி வளருதா இல்லை விளக்கெண்ணையும் தேங்காயையும் மிஸ் பண்ணி தேய்க்கிறதுனால எனக்கு வளருதான்னு தெரில. நான் பார்த்திங்கன்னா மூணு எண்ணெயும் கலந்து மைல்டாக வந்து வார்ம் பண்ணி அடுப்பில் வச்சு வார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கல்பில் தேய்ப்பேன். எனக்கு வந்து எனக்கு உடனேல ரிசல்ட் காட்டலை. இது போட்டப்போ எனக்கு ஹேர்ஃபால் இன்னமும் ஸ்டில் எனக்கு ஹேர்ஃபால் இருக்குது, பட் எனக்கு புது முடி வளருது, அதை விட எனக்கு வேறு என்ன வேணும், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கேங்க, ஏன்னா என்னாலேயும் நம்ப முடியல, நான் இத்தனை வருஷத்தில் வந்து எனக்கு அப்படிலாம் வளர்ந்தது கிடையாது. இருக்கிறது கொட்டும் வளருது நமக்கு தெரியாது எனக்கு ஆக்சுவலாக. ஆனால் இப்போ கண் கூட வந்து எனக்கு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் லைன்லலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஹேர்லாம் வளர்ந்துருக்கு, என்னால் ரியலைஸே பண்ண முடியல. நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போயிட்டு இவ்வளோ ரியா இவ்வளோ எக்ஸாசிவேட் ஆகுறியே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் இது முடிங்கிறது சின்ன விஷயம் இல்லைங்க. நினச்சி பாருங்கள் ஒன் செகண்ட், நம்ம முடி இல்லைன்னா எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முடி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நமக்கு. நான் இந்த மூணு எண்ணெயும் தான் நான் வந்து தேய்க்கிறேன். இந்த ஆனியன் ஆயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் ஆக்சுவலாக. இது வந்து ரெட் ஆனியன் ஹேர் ஆயில்னு போட்டிருக்கு. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஆனியன், சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் பார்த்தீங்கன்னா சீசம் ஆயில்னு இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் இருக்குது. ஆலிவ் ஆயில் நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிங்கராஜா ஆயில், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா, ரோஸ்பெரி, விட்டமின் இ, ஹைபிஸ்கஸ், அப்புறம் இன்னொன்று என்னமோ போட்டிருக்கு, ஆக்சுவலாக தெளிவாக தெரியல. ஸோ இதெல்லாம் இருக்குதுன்னு இந்த ஆயிலை போட்டிருக்காங்க. இந்த ஆயிலோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 599 போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதை நான் 300 சம்திங்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தெரியல, நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு நான் கீழே ரேட் என்னென்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இதோட லிங்க்கும் வந்து நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். பட் எனக்கு வந்து இதனால எனக்கு ஹேர் க்ரோத் ஆகுதா இல்லை அது அந்த விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயினால எனக்கு ஹேர் க்ரோத் ஆகுதான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து மூணையும் கலந்து லைட்டாக சூடு பண்ணி அந்த வார்மான ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க, வார்மான ஆயில தான் நான் வந்து தலைக்கு தேய்ச்சிருக்கேன். நான் தேய்க்கிறதையும் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன், எப்படி வந்து ஸ்கல்ப்ல வந்து நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம மசாஜ் கொடுக்கணும், நம்ம வந்து நல்லா மசாஜ் பண்றது மூலமா மட்டுமே அந்த போர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஸ் எல்லாம் நல்லா வந்து பிளட் சர்க்குலேட் ஆகி நல்லா வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். நான் அதை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், நான் பிக்சர்ஸும் கண்டிப்பா இதுல ஆட் பண்றேன் பாருங்க. எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. நான் இது நிறைய பேர்த்துக்கு சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஹாப்பினஸ்ஸையே உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடாது இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அந்த ஹேர் ஆயில் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ஐயோ அப்படின்ட்டு இருந்த நேரத்தில் எனக்கு கை கொடுத்த ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த இதில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுனால, கொரோனா டைமில் வீட்டுக்குள்ளே இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், வெளியே போக முடியலையே, ஒர்க் இல்லையே அப்படிங்கிற பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும், ஸ்ட்ரெஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதனால கூட நிறைய பேர்த்துக்கு இப்போ ரீசெண்டாக ஹேர்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அவங்களாம் கூட இது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லலைங்க, என்னோடய ஹேர் வளர்ந்துருக்கு. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா மட்டும் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த வீடியோவும் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ வாங்க அந்த போய் பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளரில் சாதாரண சில்வர் டம்ளரில் நான் அந்த மூணு எண்ணெயையும் பார்த்தீங்கன்னா நான் கலந்து வச்சுருக்கேன். அதாவது தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் ப்ளஸ் நான் காமிச்ச அந்த ஆனியன் ஆயில் மூணையும் கலந்து எவ்வளோ எண்ணெய் நீங்கள் தேய்க்கிறீங்களோ அவ்வளோ எண்ணெய் மட்டும் நீங்கள் எடுத்து லைட்டாக வந்து சிம்மில் வச்சு ஹீட் பண்ணி லைட்டாக வார்ம் மட்டும் பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்படியே கொதிக்க வச்சிடாதீங்க. லைட்டாக வார்மான ஆயில் எடுத்து அப்படியே வாக்கு வாக்காக எடுத்து நல்லா உங்கள் ஃபிங்கரால் நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டே வாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தி நல்லா மசாஜ் பண்ணுறீங்களோ அந்த ஹேர் டிப்பில் அப்போ தான் வந்து நல்லா வந்து க்ரோத் இருக்கும். உங்களுக்கு நல்லா பிளட்ஸ் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகி நல்லா க்ரோத் இருக்கும். ஸோ நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து தனித்தனியாக எடுத்து எல்லா பக்கமும் அதோடய ரூட்டில் வந்து நல்லா ஆயில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. கிடையாது பட் எனக்கு இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புது ஹேர் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது நல்லவே ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஹேர் ஃபால்னால வெளியில் சொல்லாமல் கூட இருக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஹேர் ஃபால்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ். Stay love, be happy. Bye.